ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அ சேனல் அபிநயா தமிழரசி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே ஊருக்கு போயிருந்தோம் அங்கே போர் அடிச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வயல் சைடு போய் ஏதாவது சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருந்தோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் தம்பி வந்துட்டு வயல் சைட்லாம் நத்தை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் வாங்க நத்தை பிடிச்சி சமைச்சி ச சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க வயலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இடத்துல தண்ணி தேங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மோட்டர்லாம் இருக்கிறதுனால நிறையா வாக்கியலில் தண்ணி ஓடிட்டுருக்கோம் அந்த மாதிரி இடத்துலலாம் நத்தை இருக்கும் அந்த மாதிரி நத்தை தான் நாங்கள் பிடிச்சி இன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டோம் நாங்கள் நத்தை எப்படி பிடித்தோம் நத்தை எப்படி சமைக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நத்தையை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சாப்பிட்லாங்க நத்தையில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது வளர்கிற குழந்தைங்கள்லேருந்து படுத்த படுக்கையாக இருக்க பெரியவங்க வரைக்கும் இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது நத்தையிலே பார்த்திங்கன்னா காட்டு நத்தைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வயல்வெளியில் இந்த மாதிரி வாக்கியலில் தான் கிடைக்கும் இந்த நத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் மழை பெஞ்சா வர நத்தை பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சாண்டில் கலரில் இருக்கும் அந்த நத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி காட்டு நத்தைன்னு சொல்லுவாங்க கொல்லியில் வரப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நத்தையை கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடலாம் இந்த மாதிரி வாக்கியில் நம்ம வந்துட்டு நத்தை போது பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போய் தான் பிடிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம வேகமாக நடந்து கலங்கல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நத்தை இருக்கிறது தெரியாது ஏன்னா அது ஆல்ரெடி கருப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு சுத்தமாக தெரியாது தேடி தேடி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நத்தையாக பிடிக்கணும் நத்தை பிடிக்கிற வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் அது எவ்வளோ குட்டி குட்டி சந்தில் இடுக்கலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு நத்தை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுக்கில் சந்தில் இருக்க நத்தை எல்லாமே ஒரு இருபத்து டு இருபத்தஞ்சு நத்தை எடுத்திருப்போம் சின்ன நத்தை பெரிய நத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி நத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு மோட்டர் இறச்சிட்டு இருந்துச்சு அந்த மோட்டரில் போயிட்டு நாங்கள் நல்லா அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் நத்தையில் இருக்க மண் அதோட அழுக்க எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அது நம்ம வந்து வாக்கிலருந்து எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா நிறையா மண் இருக்கும் அதெல்லாமே போகிற மாதிரி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் ஒரு நாலு டூ அஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா சுத்தம் செஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நத்தை சமைக்கிறதுக்காக அடுப்பு செஞ்சுக்கிட்டோம் அடுப்பு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சின்னதாக குழி செஞ்ச பிறகு மூணு சைடு கல் வச்சு அடுப்பு மூட்டிக்கிட்டோம் அந்த நடுவில் குழி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு கொஞ்சமாக காஞ்ச மண் அப்படி இல்லைனா சாம்பல் போட்டு நம்ம அடுப்பு மூட்டினோம் அப்படின்னா அடுப்பு சீக்கிரம் பிடிச்சுக்கும் ஏன்னாங்க இருக்க மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக காஞ்ச மண் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சோன்னா டக்குன்னு பிடிச்சிக்கும் அதனால் இப்போ அடுப்பு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நத்தையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நத்தை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு அது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்மளோட நத்தை நல்லா வேகட்டும் அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நத்தை வறுவலுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைச்சிக்கக்கூடிய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பாதி தக்காளி அரைச்சிக்க போகிறோம் நாலு காஞ்ச மிளகா அரைச்சிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம காஞ்ச மிளகா பச்சை மிளகாவும் சேர்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகு பொடி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போகிறோம் பத்து பூண்டு பல் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் இருக்க இஞ்சி துண்டு துண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டு காஞ்ச மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் இப்படி அரைச்சு சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் அதனால் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் அரை தக்காளியும் நல்லா அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி சேர்க்கறது மூலமாக நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சு சேர்த்துக்கிறோம் இது இல்லாமல் தனியாக நம்ம வெங்காயம் தக்காளி நம்மளோட வறுவலுக்கு சேர்ப்போம் இப்போ அரைச்சு சேர்க்குற பொருள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்மளோட நத்தை நல்லா வெந்து வந்திருக்கோம் இந்த டைமில் அடுப்பில் இருந்து நம்மளோட நத்தை இறக்கிடலாம் ஆவி பறக்க நம்மளோட நத்தை சூப்பராக வெந்துருச்சு இப்போ அடுப்பில் இருந்து நம்மளுடைய நத்தை இறக்கிட்டு அதில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நத்தக்கரியை வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா மஞ்சக்காமலைக்கு அது ஒரு சூப்பர் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வளர்ந்து வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம வந்துட்டு நத்தக்கறி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எலும்பு பல் எல்லாமே ரொம்ப வலுவோடு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க படுத்த படுக்கையில் இருக்க பெரியவங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு சிறந்த ஆகாரம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நத்தையிலருந்து நத்தக்கறி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நாத்தனை மரத்துலேருந்து ஒரு நாலஞ்சு முள் உடைச்சிக்கோங்க நாத்தன முள் வச்சு நத்தைக்குள்ளே லைட்டாக குத்தி எடுத்தோம் அப்படின்னா நத்தக்கறி நம்மளுக்கு தனியாக வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா நத்தக்கறியுமே எடுத்து வச்சுக்கலாம் நாத்தனை முள் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன குச்சி வச்சு எடுத்தாலும் வந்துடும் ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நத்தைகளை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு நத்தையை நாலா ரெண்டாக வெட்டி வெட்டி போட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேகம் அதனால நத்தையை அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நத்தை நல்லா சுத்தம் செஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாக்கையிலேருந்து எடுத்ததுனால நிறைய மண் இருக்கும் அதை ஒரு அஞ்சு டு ஆறு டைம் வரைக்கும் நல்லா தண்ணி விட்டு அலசிக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து அலசி எடுத்துக்கலாம் நம்ம நத்தையில் இருக்க அழுக்கு மண் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க தாராளமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சாறு டைமுக்கு மேலே கூட நீங்கள் அலசி எடுத்துக்கலாம் நத்தை பார்த்திங்கன்னா மூலம் போன்ற நோய்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி நத்தக்கறி சாப்பிட்டிங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் உங்கள் நாக்கிலே ஒட்டிக்கும் அடுத்த வாட்டி எப்போடா நம்ம நத்தக்கறி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட நத்தக்கறி எல்லாமே சூப்பராக அலசி ரெடி பண்ணி வச்சிட்டோம் மண் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் செஞ்சு நம்மளோட நத்தை எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நத்தை வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக நம்மளோட அடுப்பு பக்கத்தில் எடுத்து வச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா தீ மூட்டிக்கலாம் தீ மூட்டின பிறகு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசி பூ ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க பின்னாடி வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தில்னா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாய் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா மிளகா பொடி எதுவுமே சேர்க்கல அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்படி அரைச்சி சேர்க்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வரும் அதனால் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை நாங்கள் அரைச்சி சேர்த்துருக்கோம் மற்றபடி வேறு எந்த மசாலா பொருளுமே சேர்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சுருக்க நத்தக்கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நத்தக்கறியை ஆல்ரெடி நம்ம தண்ணியில் வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் தண்ணி நிறையா சேர்க்காமல் கொஞ்சமாக தெளித்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்மளோட நத்தைய வேக வச்சுக்கலாம் நத்தக்கறி வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுக்கும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நத்தக்கறி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா அடுப்பில் இருக்க விறகு எல்லாமே கொஞ்சமாக வெளியில் எழுத்துட்டு அந்த கதை கதப்புலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுப்பிலே வச்சுருக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷத்து பிறகு நத்தக்கறியை இறக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மூட்டின அடுப்பை களைச்சிடலாம் இப்போது நம்மளோட நத்தக்கறி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போது நம்மளோடய நத்த வருவலில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நாங்கள் சூப்பராக அட்டகாசமான ஒரு நத்த வருவல் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் இதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நத்தை செஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மட்டிக்களி எடுத்துகிட்டு போனோம் வீட்டுக்கு சின்ன சின்னதாக இருக்க மட்டிக்களி எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் மட்டிக்களி எப்படி செஞ்சோம் அப்படின்றத நான் உங்களுக்காக அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே நண்டு ரசம் போடும்போது பார்த்த வீடியோவோட சின்ன சின்ன ப்ளூபஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாங்க இப்போ அந்த ப்ளூபஸ் எல்லாம் பார்க்கலாம் அது ப்ளூபஸ்ன்னு சொல்ல முடியாது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டிக்டாக் பார்த்துருக்காங்க அந்த டிக்டாக் அவங்க பார்த்ததை வந்துட்டு அவங்க கூட வேலை கிட்ட ஷேர் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க

இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு அதனால அங்கே வேலை இருக்கவங்க கத்திட்டாங்க இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களை அட்டகாசமான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் நண்பர்களே